வணக்கம். தினமணி.com இன் செய்திகள் சில வரிகளில். அதிமுக பொதுக்குழு வழக்கில் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. ஜனவரி 16 எழுத்துப்பூர்வ வாதங்களை தாக்கல் செய்யவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த காங்கிரஸ் கட்சியின் திருமகன் ஈவேரா மறைவையொட்டி ஈரோடு கிழக்கு தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 6 இடைத்தேர்தல் அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிடும். தமிழ்நாடு அரசு தயாரிக்கும் முறையை படிக்க வேண்டியது மட்டுமே ஆளுநரின் கடமை எனவும், ஆளுநரே பேரவையில் அசாதாரண சூழ்நிலை ஏற்படுத்தியதாகவும் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார். புதன்கிழமை சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பேசிய அவர், சட்டப்பேரவையின் மாண்பை காக்கும் வகையில் முதல்வர் மு க ஸ்டாலின் செயல்பட்டதாக குறிப்பிட்டார். ஆவின் நிறுவனத்தில் எந்த நோட்டீஸும் கொடுக்காமல் 25 ஊழியர்களை பணி நீக்கம் செய்த உத்தரவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இது தொடர்பாக ஆவின் நிறுவனம் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை மார்ச் 17 சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்தது. காங்கிரசின் ஒற்றுமை நடைப்பயணத்தின் வெற்றிக்கு சகோதரத்துவம் ஒற்றுமையே காரணம் என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். ஹரியானாவில் நிறைவு பெற்றுள்ள ராகுல் காந்தியின் நடைப்பயணம் தற்போது பஞ்சாப் மாநிலத்திற்குள் நுழைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. விபத்தில் ஏற்பட்ட காயம் காரணமாக 2023 IPL போட்டியில் ரிஷப் பந்த் விளையாட மாட்டார் என கங்குலி தெரிவித்துள்ளார். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக உத்தரகண்ட் மாநிலத்தில் ரிஷப் பந்த் சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பில் மோதி விபத்து ஏற்பட்டதில் அவர் படுகாயமடைந்தார். இயக்குனர் ராஜமௌலி இயக்கத்தில் உருவான RRR திரைப்படத்தின் நாட்டுக்குத்து பாடல் கோல்டன் குளோப் விருதை வென்றுள்ளது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலிஸ் நகரில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த அறிவிப்பு வெளியான நிலையில் படக்குழுவினருக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். தினமணி.com இன் செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.